நீங்க யாருக்கு வேணாலும் போய் உங்க ஓட்டோ போடுங்க, அது உங்க பிரச்சனை. ஆனா யாருக்காவது போய் உங்க ஓட்டோ போட்டுருங்க, அது நம்ம பிரச்சனை. யோ நான் போடணும் தயா நினைக்கிறேன், ஆனா தேடி பாக்குற ஓட்டர் ஐடியா காணுங்கயா, எப்படியா நான் போய் போடுறது? பூஸ்ட் ஸ்லிப்பை வச்சு போடலாமா? வெறும் பூஸ்ட் ஸ்லிப்பை மட்டும் கையில வச்சுக்கிட்டு போடலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா முடியாது. பூஸ்ட் ஸ்லிப்னா ஆள் ஆளுக்கு எவ்வளோ வேணாலும் எத்தனை ஸ்லிப்பை வேணாலும் எடுத்து கொடுத்துருவாங்க, அதனால் அதை வச்சு அலோ பண்ண. பூஸ்ட் ஸ்லிப்ன்றது ஒரு ரெஃபரன்ஸு. ஆனால் ஓட்டர் ஐடி இல்லையே, நான் ஓட்டு போடுவேனே ஆனால் என்னால் இப்போ போட முடியலையே அப்படின்னு வச்சு ஃபீல் பண்ணிங்கன்னா கவலையே படாது. ஓட்டர் ஐடியை மட்டும் வச்சு தான் உங்களுக்கு வந்து ஓட்டு போடணும் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. நீங்கள் மற்ற கவர்மெண்ட் ரெக்கார்டு, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லைசன்ஸ், பேங்க் பாஸ்புக், பாஸ்போர்ட்டு, இன்னும் வேறு என்னென்ன இருக்குது, ஆதார் கார்டு, இந்த நிறைய ஒரு லிஸ்ட்டே கொடுத்துருக்காங்க சார். இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, இது தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு திட்டத்தின் பணி அட்டை, மருத்துவ காப்பீட்டு ஸ்மார்ட் அட்டை, அது மட்டும் இல்லாமல் பேன் கார்டு இருக்குல்ல, பேன் கார்டு, நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் ஒரு பேன் கார்டு கொடுப்பேன், அந்த பேன் கார்டை கையில் வச்சுக்கிட்டு கூட. ஏன்னா இது நீங்கள் தான் உண்மையில், நீங்கள் இந்த ஏரியா தான், இந்த அட்ரஸ் தான், இங்கே தான் இருக்கிறீங்க, அதை மட்டும் நீங்கள் ப்ரூஃபுக்கு எதை வேணாலும் நீங்கள் கொண்டு போயிட்டீங்கன்னா. இன்னும் எனக்கு தெரிஞ்சவங்க இந்த இபி அட்டை மட்டும்தான் கொடுக்கலன்னு நினைக்கிறேன். ஒருவேளை இபி, எனக்கு தெரிஞ்ச இபி அட்டையும் கூட கொடுக்கலாம், ரேஷன் கார்டு, ரேஷன் கார்டு கூட நீங்கள் எடுத்துகிட்டு போகலான்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி எதையாச்சும் ஒன்றை கொண்டு போய் தயவு செய்து உங்கள் ஓட்டை போட்டுங்கன்ற. ஏன் அப்படின்னா நீங்கள் போடலனாலும் எவனாச்சும் ஒருத்த போய் போட்டுருவான், ஆனால் யாருக்காக நீங்கள் போடணும், நம்ம உள்ளுக்குள்ளேயே டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம்ல, இவனுக்கு போடணும், அவனுக்கு போடணும், இவன் என்னத்தை பண்ணுறான், அவன் என்னத்தை பண்ணுறான், இவனுக்கு போட்டுருந்துருக்கலாம், இவன் ஜெயிச்சுருந்துருக்கலாம், நம்ம எவ்வளோ புலம்புறோம். அதெல்லாம் நம்ம போடுறதுக்கு முன்னாடி புலம்பணும், அதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் போகணும். போட்டுவிட்டு அந்த வாய்ப்பை விட்டுவிட்டு திடீர்னு அடுத்த நாள் எழுந்துச்சு போய் ஐயா நான் ஓட்டு போடல, நான் இப்போ மனசு மாறிட்டேன், எனக்கு இப்போ போலிங்கு வைங்கன்னா தூக்கி உள்ளே வச்சுருவாங்க. வச்சு வேலை அவங்க எவ்வளோ தூரம் செலவு பண்ணி பண்ணுறாங்க, காலையில் சாயங்காலம் வரைக்கும் தேவையானதெல்லாம் வச்சுருக்காங்களாம், தண்ணி பாக்கெட் வச்சு, அதை தண்ணி பாட்டில் வச்சுருக்காங்களாம், எலக்ட்ரிசிட்டி ஃபேனெல்லாம் வச்சுருக்காங்களாம், சேரெல்லாம் போட்டு நல்லா ரிலாக்ஸாக ஓட்டு போடலாமா சார்? இந்த மாதிரி வசதியெல்லாம் அரசாங்கத்தில் ஏற்பாடு பண்ணியிருக்கு. தயவு செய்து போய் எவனுக்காகவும் வேணாம், நமக்காக ஒரு சாலை ஓட்டு போகிறத ஒரு தடவைனாலும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்களா. ஏன்னா ஒவ்வொரு நானும் பார்க்குற ஒரு 95% மேலே ஏறும் பாகம் ஓட்டு போடுவாங்க. நம்ம ஆளுங்க என்ன இன்ட்ரெஸ்ட், பேலன்ஸ் ஒரு 40% பேர் இருக்காங்க இல்லை, இவங்க தான் நாட்டையே அழிகிறது. இவங்களால தான் நாடு குட்டிச்சு, இவங்க போகாமல் இருக்கிறதுனால தான் நோகாமல் எல்லாரும் வந்துகிட்டு இருக்காங்க. அந்த ஸ்டாண்டர்டாக இருக்குல்ல, அதை மட்டும் கணக்கு பண்ணிக்கிறாங்க. நம்மளாம் போனாதாங்க சேஞ்சு, உட்கார்ந்துக்கிட்டே சேஞ்சு வரும், சேஞ்சு வரும்னா எப்பூரா சேஞ்சு வரும், எல்லாருக்கும் காண்டு தான் வரும், அதே தான் திரும்ப வரும். அதனால் என்ன பண்ணுங்கள், தயவு செய்து போய் ஓட்டு போட்டுருங்க. ஓட்டர் ஐடி இல்லை, இல்லை வேறு எதுவும் இல்லை, இந்த காற்று ரஃபாக இருக்குது, டயர் டஃப்பாக இருக்குது, டிரைவர் வண்டி இருக்க மாட்டேன், இந்த பேச்செல்லாம் பேசி தெரியாமல் போயிட்டு மறந்துடாமல் போட்டிருங்க. ஓகே.